Hi students, in the video we have NCERT class 8 mathematics chapter 13 direct and indirect proportion. அதுல வந்து பாத்தீங்க அப்படினா exercise 13.1 problem number 9 பார்க்க போறோம். A 5 meter 60 centimeter height vertical pole cast a shadow 3 meter 20 centimeter long. Find the same time length of the shadow cast by another pole 10 meter 50 centimeter high. Length of the pole which cast a shadow 5 meter long. So idu vandu pathinga appadina or difficult problem. A 5 meter 60 centimeter height vertical pole. So or vertical pole irukku, okay, or kambam, okay va, and the போல் அந்த கம்பத்தோட உயரம் வந்து பார்த்தீங்க, ஹைட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5 மீட்டர் 60 சென்டிமீட்டர். இதோட ஹைட் வந்து 5 மீட்டர் 60 சென்டிமீட்டர். கேஸ்டிய ஷேடோ இது வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த கம்பத்தோட ஷேடோ வந்து கீழே விழுது, அந்த போலோட ஷேடோ கீழே விழுது. ஸோ அதோட லென்த் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 மீட்டர் 20 சென்டிமீட்டர் லாங். ஸோ ஹைட் ஆஃப் த போல் 5 மீட்டர் 60 சென்டிமீட்டர், ஹைட் ஆஃப் த ஷேடோ, சாரி லென்த் ஆஃப் த ஷேடோ 3 மீட்டர் 20 சென்டிமீட்டர். அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா, ஃபைன் த சேம் டைம், அதே டைமில் லென்த் ஆஃப் ஷேடோ கேஸ்ட் பை அனதர் போல். ஸோ இன்னொரு போல் இருக்குது, அதோட ஹைட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10 மீட்டர் 50 சென்டிமீட்டர். 10 மீட்டர் 50 சென்டிமீட்டர் ஹைட் இருந்துச்சு அப்படின்னா அந்த ஷேடோவோட லென்த் எவ்வளோ இருக்கும், லென்த் ஆஃப் த ஷேடோ. ஸோ ஷேடோவோட லென்த் எவ்வளோ இருக்கும், போல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10 மீட்டர் 50 சென்டிமீட்டர் ஹைட். அடுத்தது இன்னொரு டேட்டாவும் கேட்குறாங்க, ரெண்டு இது கேட்குறாங்க. ரெண்டாவது இதில் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, லென்த் ஆஃப் த போல், போலோட லென்த் வந்து எவ்வளோன்னு கேட்குறாங்க. விச் கேஸ்ட் எ ஷேடோ 5 மீட்டர் லாங். ஸோ 5 மீட்டர் லாங் இருக்கிற ஷேடோ விழுந்துச்சு அப்படின்னா போல் வந்து எவ்வளோ லென்த் இருக்கும், அதாவது போலோட ஹைட் வந்து எவ்வளோ இருக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மொத்தமாக நமக்கு 3 டேட்டா இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5 மீட்டர் 60 சென்டிமீட்டர் ஹைட் இருக்கிற ஒரு வெர்டிக்கல் போல் இருக்குது, அதோட ஷேடோ லென்த்தும் நமக்கு தெரியும் 3 மீட்டர் 20 சென்டிமீட்டர். ஆனால் ஃபஸ்ட்டு என்ன கேட்குறாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு இதில் ஹைட் கொடுத்துட்டாங்க 10 மீட்டர் 50 சென்டிமீட்டர் ஹைட், அதில் லென்த் ஆஃப் த ஷேடோ எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். ரெண்டாவது இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லென்த் ஆஃப் த போல், இந்த போலோட லென்த் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும், அதில் ஷேடோவோட லென்த் வந்து 5 மீட்டர் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இப்போது நமக்கு தெரியும், இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று மீட்டர்லேயும் இருக்குது சென்டிமீட்டர்லேயும் இருக்குது. இது வந்து 5 மீட்டர் 60 சென்டிமீட்டர், இது ஷேடோ வந்து பார்த்தீங்கன்னா 3 மீட்டர் 20 சென்டிமீட்டர். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேல்குலேஷன் போடுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ரெண்டுமே மீட்டராக கன்வெர்ட் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா ரெண்டையுமே சென்டிமீட்டராக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்மாலஸ்ட் டைமென்ஷன், அதாவது சென்டிமீட்டராக கன்வெர்ட் பண்ணி போட்டோம் அப்படின்னா அந்த ப்ராப்ளம் நம்ம ஈஸியாக போட முடியும். 1 மீட்டருக்கு வந்து எவ்வளோ சென்டிமீட்டர் அப்படின்னா 100 சென்டிமீட்டர். 1 மீட்டர் ஈக்குவல் டு 100 சென்டிமீட்டர். ஸோ 100 சென்டிமீட்டர் தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம், 1 மீட்டர் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ 5 மீட்டர், இங்கே 5 மீட்டர் இருக்குது இல்லையா, 5 மீட்டர்ன்றது எவ்வளோ சென்டிமீட்டர் வரும், 5 மீட்டர்ன்றது 500 சென்டிமீட்டர் ப்ளஸ் 60 சென்டிமீட்டர். அப்போ 500 ப்ளஸ் 60 இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 மீட்டர் 20 சென்டிமீட்டர். அப்போ 3 மீட்டர்னா 300 சென்டிமீட்டர், 20 சென்டிமீட்டர் நான் ஆசிட்டிஸ் எழுதிக்கிட்டேன். அப்போ 300 ப்ளஸ் 20 300 சென்டிமீட்டர். அப்போது இதோட ஹைட் வந்து என்ன அப்படின்னா 560 சென்டிமீட்டர், இதோட ஷேடோவோட லென்த் வந்து 320 சென்டிமீட்டர். நான் ஃபுல்லாத்தையுமே வந்து சென்டிமீட்டரில் கன்வெர்ட் பண்ணிட்டேன், இதையும் நான் சென்டிமீட்டரில் கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். 10 மீட்டர்ன்றது 1000 சென்டிமீட்டர், 50 மீட்டர் 50 சென்டிமீட்டர். அப்போ 1000 ப்ளஸ் 50 1050 சென்டிமீட்டர், இதுக்கான ஷேடோ லென்த் கண்டுபிடிக்கணும். இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா போலோட ஹைட் தெரியாது, ஆனால் ஷேடோ 5 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நான் எல்லாத்தையுமே சென்டிமீட்டரில் மாற்றிக்கிறதால இதையும் நான் சென்டிமீட்டரில் மாற்றிக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 500 சென்டிமீட்டர்.
ஸோ இப்போது நம்ம ரெண்டு இதை கம்பேர் பண்ண போகிறோம். ஒன்று வந்து போலோட ஹைட், இன்னொன்று ஷேடோவோட லென்த்து. இப்போ போலோட ஹைட் வந்து நம்ம 560 சென்டிமீட்டர், அதாவது ஃபஸ்ட்டு இது 560 சென்டிமீட்டர். ஆக்சுவலாக அது வேறு டைமென்ஷனில் இருந்தது. ஆக்சுவலாக 5 மீட்டர் 60 சென்டிமீட்டர் இருந்தது, அதை நம்ம 560 சென்டிமீட்டர்னு கன்வெர்ட் பண்ணிட்டோம், ஃபுல்லாகவே சென்டிமீட்டருக்கு மாற்றிட்டோம். அப்போ ஹைட் ஆஃப் த போல் வந்து 560 சென்டிமீட்டர் இருக்கும்போது லென்த் ஆஃப் த ஷேடோ வந்து 320 சென்டிமீட்டர். இதுவும் நம்ம கன்வெர்ட் பண்ணது தான். ரெண்டாவது என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, 1050 சென்டிமீட்டர் ஹைட் இருக்கும்போது ஷேடோ எவ்வளோன்னு கேட்குறாங்க, ஷேடோவோட லென்த் எவ்வளோன்னு கேட்குறாங்க. தேர்ட் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, 500 சென்டிமீட்டர் ஷேடோ இருக்கும்போது போல் வந்து எவ்வளோ ஹைட் இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ எல்லாமே சென்டிமீட்டரில் இருக்கிறதால இது நம்ம கண்டுபிடிச்சோம் அப்படின்னா, இதோட வேல்யூவும் சென்டிமீட்டரில் வரும், இதோட வேல்யூவும் சென்டிமீட்டரில் வரும். இப்போ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மொத்தமாக 3 வேல்யூ நமக்கு இருக்குது. அதில் ஒரு வேல்யூ தான் ரெண்டு ரேஷியோவுமே தெரியும், ஒரு வேல்யூவில் தான் ரெண்டுமே தெரியும், மற்ற ரெண்டுமே நம்ம கம்பேர் பண்ணி கண்டுபிடிக்கணும். ஸோ நான் ஹைட் ஆஃப் த போல் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன், ஷேடோவோட லென்த் வந்து ஒய்னு வச்சுக்கிறேன். அப்போ இது Y1, Y2, Y3, இது வந்து பார்த்திங்க அப்படின்னா X1, X2, X3. ஹைட் ஆஃப் த போல் அது இன்க்ரீஸ் ஆகும்போது லென்த் ஆஃப் த ஷேடோ இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இந்த ஃபஸ்ட்டு இது பார்த்திங்கன்னா தெரியும், போலோட ஹைட் வந்து 560லேருந்து 1050 இன்க்ரீஸ் ஆகுது. அப்போது ஹைட் ஆஃப் த போல் இன்க்ரீஸ் ஆகும்போது லென்த் ஆஃப் த ஷேடோ, ஷேடோவோட லென்த் என்ன ஆகும், ஹைட் அதிகமாக இருக்குது, போலோட ஹைட் அதிகமாக இருக்குது அப்படின்னா ஷேடோ வந்து என்ன இருக்கும், அதிகமாக தானே இருக்கும். அதே மாதிரி இந்த ஃபஸ்ட் இதையும் தேர்ட் இதையும் கம்பேர் பண்ணுங்கள். இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன ஆகுதுன்னு நமக்கு தெரியாது, ஃபஸ்ட் அண்ட் தேர்டு. இங்கே பார்த்திங்கன்னா நமக்கு தெரியும், ஷேடோவோட லென்த் வந்து 320 சென்டிமீட்டர்னால் இவ்வளோ ஹைட் இருக்குது, ஷேடோ வந்து 500 சென்டிமீட்டர்னால் அப்போ போலோட ஹைட் அதிகமாக தானே இருக்கும். அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க, ஹைட் ஆஃப் த போல் வந்து குறையுது அப்படின்னா லென்த் ஆஃப் த ஷேடோ குறையும். ஓகேவா? ஸோ ஹைட் ஆஃப் த போல் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா லென்த் ஆஃப் த ஷேடோ இன்க்ரீஸ் ஆகும், ஹைட் ஆஃப் த போல் குறையுது அப்படின்னா லென்த் ஆஃப் த ஷேடோ குறையும். அப்போ இது வந்து டைரக்ட் ப்ரொப்போர்ஷனில் இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 3 வேல்யூ இருக்கிறதால நான் அந்த 3 வேல்யூ எழுதிக்கிறேன், 3 வேல்யூக்கான ரேஷியோஸ் எழுதிக்கிறேன். X1/Y1 = X2/Y2 = X3/Y3. இதில் நம்ம ஃபஸ்ட்டு ரெண்டு கம்பேர் பண்ணால் ஒரு வேல்யூ தெரிஞ்சிடும், அடுத்தது ஃபஸ்ட்டையும் தேர்டையும் கம்பேர் பண்ணால் நமக்கு இன்னொரு வேல்யூ தெரிஞ்சிடும். ஸோ இங்கே X1/Y1 = X2/Y2. ஸோ இது நான் ஃபஸ்ட்டு வேல்யூ கம்பேர் பண்ணுறேன், X1 இருக்கிற இடத்துல ஃபஸ்ட்டு இது, ஃபஸ்ட்டு இதுக்கான ஹைட்டு 560, Y1 இருக்கிறது அதுக்கான ஷேடோ 320, X2 இருக்கிற இடத்துல ரெண்டாவது போலோட ஹைட் வந்து 1050, Y2 இருக்கிற இடத்துல ரெண்டாவது போலோட ஷேடோ நமக்கு தெரியாது, அதனால நான் அதை Y2 தானே எடுத்துக்கிட்டோம், அதனால் Y2 அப்படியே போட்டுக்கிட்டேன். இப்போ இதை நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா கிராஸ் மல்டிப்ளை பண்ண போகிறேன். அந்த Y2 எடுத்துகிட்டு வந்து மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா 560 Y2 அப்படின்னு வரும். இந்த 320 எடுத்துகிட்டு வந்து மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா 1050 × 320 வரும். இப்போ இதை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த Y2 மட்டும் நான் இங்கே வச்சுக்கிறேன், இந்த 560 இந்த பக்கம் கொண்டு வரேன். ஸோ 1050 × 320 / இந்த × 560 இந்த பக்கம் வந்தால் / 560 மாறும். இப்போ இதை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கேன்சல் பண்ணணும். ஸோ 1050 × 320 / 560 இதை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கேன்சல் பண்ணணும். ஸோ இந்த ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணிவிடுங்க. இப்போ இது ரெண்டுத்தையுமே பார்த்திங்க அப்படின்னா நம்ம 2 டேபிள் அடிக்கலாம். ஸோ 1 2 = 2, பேலன்ஸ் 1 6 2 = 12. இதை நம்ம 2 டேபிள் அடித்தோம் அப்படின்னா 2 2 = 4, பேலன்ஸ் 1 4 4 = 8 2 = 16. 2 டேபிளில் தானே அடிக்கிறோம். ஆக்சுவலாக நான் இங்கே 4 டேபிள் அடிச்சிட்டேன், பட் இங்கே நான் 2 டேபிள் அடிக்கிறேன். ஸோ இங்கே 2 டேபிள் அடிக்கும்போது 1 2 = 2, பேலன்ஸ் 1 இருக்கும். ஸோ 12 6 2 = 12. இங்கே 2 டேபிள் அடிக்கும்போது 2 2 = 4, பேலன்ஸ் 1. ஸோ 8 2 = 16. இதையும் நம்ம 2 டேபிள் அடிக்கலாம். ஸோ 8 2 = 16. இதை நம்ம 2 டேபிள் அடித்தோம் அப்படின்னா 14 வரும். ஓகேவா? ஸோ இதையும் நம்ம இன்னொரு டைம் 2 டேபிள் அடிக்கலாம். 4 2 = 8, இங்கே 7 2 = 14. இப்போ பேலன்ஸ் என்ன இருக்குது, 1050 × இப்போ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம சிம்பிளிஃபை பண்ணி 4 இருக்குது, டிவைடட் பை 7. இப்போது இதை 7 டேபிளில் நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். 1 7 = 7, பேலன்ஸ் இங்கே 3 இருக்கும். ஸோ 35
5 sevens are 35, so 150. So 150 yum 4 ay nam enna pannom multiply pannom, so 150 4 ay multiply pannumbod 0 4 is 0, 5 4s are 20, balance 2 irukum, so 1 4 is 4, 4 plus 1 5, 5 4s are 20, carry over 2, 1 4 is 4, 4 plus 2 6, 600 centimeter. Namukku theriyum 100 centimeter indrathu 1 meter, appo 600 centimeter na 6 meter. When the height of the pole is 10 meter 50 centimeter high, the shadow length would be 6 meter. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் ப்ராப்ளமோட ஆன்சர், ஃபஸ்ட்டு சப்டிவிஷனோட ஆன்சர். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாவது சப்டிவிஷனும் ஒன்று இருக்குது. அதாவது ரெண்டாவது சப்டிவிஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு சப்டிவிஷனில் போலோட ஹைட் கொடுத்துட்டாங்க. ஃபஸ்ட்டு சப்டிவிஷனில் போலோட ஹைட் கொடுத்துட்டு ஷேடோவோட லென்த் கேட்டாங்க. ரெண்டாவது இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஷேடோவோட லென்த் கொடுத்துட்டு போலோட ஹைட் கேட்குறாங்க. ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மூணு இது இருக்கு இல்லையா, x1 by y1, x2 by y2, x3 by y3, இதில் ஃபஸ்ட்டு ரெண்டு கம்பேர் பண்ணும்போது நான் ஃபஸ்ட்டு இது கண்டுபிடிச்சிட்டேன். ஃபஸ்ட்டையும் தேர்டையும் கம்பேர் பண்ணேன், ஏன்னா ஃபஸ்ட்டு இதில் ரெண்டுமே தெரியும். அதனால அதை தெரிஞ்சதை வச்சு தான் நம்ம தெரியாதது கூட கம்பேர் பண்ணோம். தெரியாததை வச்சு தெரியாதது கூட கம்பேர் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு மறுபடியும் தெரியாது தான் வரும். அப்போ அதனால் நான் ஃபஸ்ட்டு இதை தேர்டு இது கூட கம்பேர் பண்ண போகிறேன். x1 by y1 ஈக்குவல் டு x3 by y3 வரும். x1க்கு பதிலாக 560 போடணும், y1க்கு பதிலாக 320 போடணும். x3 தெரியாது, ஸோ x3 ஆசிட்டிஸ் போட்டுக்கிட்டு y3க்கு பதிலாக 500 சென்டிமீட்டர் போடணும். ஸோ x1 by y1 ஈக்குவல் டு x3 by y3. இப்போது 560 by 320 ஈக்குவல் டு x3 by 500. இங்கே ஜீரோக்கு ஜீரோ கேன்சல் பண்ணிடலாம். அப்போ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 56 by 32 இருக்கும். இந்த 500 இங்கே டிவிஷனில் இருக்குது, அது இந்த பக்கம் வந்துச்சுன்னா மல்டிப்ளிகேஷனில் மாறிடும். ஸோ இங்கே ஜீரோக்கு ஜீரோ கேன்சல் பண்ணிட்டேன். கேன்சல் பண்ணும்போது 56 by 32 இந்த டிவிஷனில் இருக்கிற 500 இங்கே வரும்போது மல்டிப்ளிகேஷனில் மாறிடும். ஸோ 56 divided by 32, ஸோ இங்கே இருக்கிற டிவிஷனில் இருக்கிற 500 இங்கே வரும்போது into 500. இதை ஃபோர் டேபிளில் கேன்சல் பண்ணுங்கள். 8 4s are 32, இங்கே 1 4 is 4, பேலன்ஸ் 1 16, 4 4s are 16. இதை என்ன பண்ணுங்கள், அகைன் வந்து டூ டேபிளில் கேன்சல் பண்ணுங்கள். டூ டேபிளில் கேன்சல் பண்ணிங்கன்னா 4 2s are 8, 7 2s are 14. ஸோ இங்கே 7500 by 4 வருமா, சாரி 7 into 500 by 4. ஸோ அதுதான் அங்கே இருக்குது, 500 into 7 by 4. ஸோ இப்போ நம்ம 500ஐயும் இந்த 4ஐயும் நம்ம டிவைட் பண்ணிக்கலாம். ஸோ 500ஐ 4ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா என்ன வரும், ஸோ 1 4 is 4, இங்கே 1 4 is 4, பேலன்ஸ் 1, ஸோ 10, 2 4s are 8, பேலன்ஸ் 2, ஸோ 20, 5 4s are 20. ஸோ 125 into 7, ஸோ 125ஐயும் 7ஐயும் மல்டிப்ளை பண்ணோம். ஸோ 5 7s are 35, கேரி ஓவர் 3, 2 7s are 14, 14 plus 3 17, ஸோ கேரி ஓவர் 1, 7 1 is 7, 7 plus 1 8, ஸோ 875 சென்டிமீட்டர். பட் கொஷினில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது மீட்டர் சென்டிமீட்டரில் இருக்கும். ஸோ 875ல 800 சென்டிமீட்டர்ன்றது 8 மீட்டர், ஒரு சென்டி ஆக்சுவலாக ஒரு மீட்டர்ன்றது 100 சென்டிமீட்டர் இல்லையா. அப்போ இங்கே 875 இருக்குது, அப்போ 800 சென்டிமீட்டர்ன்றது 8 மீட்டராக மாறிடும். ரிமைனிங் இருக்கிறது 75 சென்டிமீட்டர். ஆர் இது ஜீரோ 100ஆல் நம்ம டிவைட் பண்ணும்போது நம்ம மீட்டராக மாற்றிக்கலாம். ஸோ 100ஆல் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா ரெண்டு ஜீரோக்கு ரெண்டு டிஜிட் கழிச்சு பாயிண்ட் வச்சிங்கன்னா 8 மீட்டர் வந்துடும், 75 சென்டிமீட்டர். அப்படி இல்லைன்னா நீங்கள் டேரெக்டாகவே போட்டுடலாம், 800 சென்டிமீட்டர்னா 8 மீட்டர், 75 சென்டிமீட்டர்னா 75 சென்டிமீட்டர். ஏன் இது மாற்றணும் அப்படின்னா கொஷினில் அவங்க கொடுத்துருக்கிறது மீட்டர் சென்டிமீட்டர்லன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம ஆன்சர் வந்து போடும்போது மீட்டர் சென்டிமீட்டரில் தான் போடணும். ஸோ அப்போ இது வந்து 8 மீட்டர் 75 சென்டிமீட்டர். இது வந்து பார்த்திங்கன்னா போலோட ஹைட். இந்த ரெண்டாவது சப்டிவிஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஷேடோ லென்த் கொடுத்துட்டாங்க 5 மீட்டர்ன்ட்டு, போலோட ஹைட் கேட்குறாங்க. அப்போ போலோட ஹைட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 8 மீட்டர் 75 சென்டிமீட்டர் வருது. ஸோ வென் த ஷேடோ இஸ் 5 மீட்டர் லென்த், த ஹைட் ஆஃப் த போல் வுட் பி 8 மீட்டர் 75 சென்டிமீட்டர். ஸோ ப்ராப்ளம் முடிஞ்சிடுச்சு.
பட் இந்த நான் அந்த டிவிஷன் மட்டும் நான் ஒரு டைம் சொல்லிடுறேன். இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 500 × 56/32 இருக்கு இல்லையா. இப்போ நான் ஃபஸ்ட்டு வந்து இதை 4 டேபிளில் அடிச்சுக்கிறேன். அப்போ 1 × 4 = 4, பேலன்ஸ் 1 × 4 = 16, இங்கே 8 × 4 = 32 வரும். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 7 × 2 = 14, 4 × 2 = 8. ஸோ அப்போ ரிமைனிங் இருக்கிறது 500 × 7/4, அதுதான் அங்கே இருக்கும். ஸோ 500 × 7/4. இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா 4 டேபிளில் இதையும் 500 கேன்சல் பண்ணுங்கள். 1 × 4 = 4, பேலன்ஸ் 1 இருக்கும். ஸோ 10 × 2 = 8, பேலன்ஸ் 2 இருக்கும். ஸோ 20 × 5 = 20. ஸோ 125 × 7 வரும். ஸோ 125 × 7 வந்து 875 சென்டிமீட்டர். இது வந்து சென்டிமீட்டர், ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டே வந்து எல்லாத்தையுமே சென்டிமீட்டருக்கு மாற்றிட்டோம். அப்போ இதை அகைன் என்ன பண்ணணும் அப்படின்னா மீட்டர் சென்டிமீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணி போடணும். ஸோ ஒரு மீட்டருன்றது பார்த்திங்க அப்படின்னா 100 சென்டிமீட்டர். அப்போ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா 8 மீட்டர் 75 சென்டிமீட்டர் வரும். ஏன்னா 800 சென்டிமீட்டர்ன்றது 8 மீட்டர் ஆகிடும் இல்லையா. அப்போது 8 மீட்டர் 75 சென்டிமீட்டர். ஸோ இது ஃபஸ்ட்டு சப்டிவிஷனில் இருக்கிற டிவிஷனையும் நான் ஒரு டைம் போட்டு காமிக்கிறேன். ஸோ நான் இந்த சப்டிவிஷனையும் ஒரு தடவை போட்டு காமிக்கிறேன். ஸோ இந்த 1050 இருக்குது × 320/560 இருக்குது இல்லையா. இப்போ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா இந்த 0 இந்த 0 கேன்சல் பண்ணிட்டேன். ஸோ கேன்சல் பண்ணதுக்கப்புறமா இதை 4 டேபிளில் அடிக்க போகிறேன். 1 × 4 = 4, பேலன்ஸ் 1 × 4 = 16. இங்கே 4 டேபிளில் அடிச்சிங்க அப்படின்னா 8 × 4 = 32. அகைன் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா 2 டேபிளில் அடிக்க போகிறேன். 7 × 2 = 14, 4 × 2 = 8. இங்கே பேலன்ஸ் இருக்கிறது 1050 × 4/7. இந்த 1050 நான் 7 டிவைட் பண்ண போகிறேன். ஸோ 1050 7 டிவைட் பண்ணிங்க அப்படின்னா 177. இங்கேயும் 177 வரும், பேலன்ஸ் 3. ஸோ 35 × 5 = 35. ஸோ 150. அப்புறம் அதை 4 மல்டிப்ளை பண்ணணும். 1050 7 மல்டிப்ளை பண்ணால் 150, அதை நீங்கள் 4 மல்டிப்ளை பண்ணும்போது 150 × 4 வரும். ஸோ 150 × 4 வந்து 600 சென்டிமீட்டர். இது நீங்கள் டைரெக்டாக வந்து 1 மீட்டர் 100 சென்டிமீட்டர்னால் 600 சென்டிமீட்டர்ன்றது 6 மீட்டர். ஓகேவா, இதுதான் ஃபஸ்ட்டு சம்முக்கான ஆன்சர். அதாவது இது வந்து பார்த்திங்கன்னா ஷேடோ லென்த். ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியல அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் சில்ட்ரன். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.